தஞ்சாவூர் சமையல மண்மணம் மாறாம வாஞ்சையோடு வழங்குது வைதாஸ் கஃபே. கும்பகோணம் கடப்பா சிதம்பரம் கொஸ்து அசோகா அல்வானு விதவிதமான உணவுகள்ல அறுசுவை படைக்கிற 60 ஆண்டு பாரம்பரியம் கொண்ட வைதாஸ் கஃபேக்கு டி நகர், அடையார், ஐயப்பந்தாங்கல் பகுதிகளில் கிளைகள் இருக்கு. ஸ்விக்கி மற்றும் ஜொமேட்டோ வழியா உங்க வீட்டுக்கே வந்து விருந்து படைக்கிறோம், விசேஷங்களுக்கும் செஞ்சு கொடுக்கறோம். வாயு மனசு நிறைய வைதாஸ் கஃபே. 100 பேர் இருந்தாலும் பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுலாம். 2000 பேர் வராங்க அந்த இடத்துல. அவங்க என்ன சொல்றாங்க, சம்பளம் கொடுக்குறாங்க. என்ன கழுவு கொடுக்குறாங்க கவர்மெண்ட்ல ஒண்ணு சம்பளம் கழுவு. அப்ப இவங்க மண்ணோட போறதே நாங்க அச்சுக்கிச்சுன்னா அந்த பி மூத்ததுல கையை விட்டு அதுல சாப்பிட முடியுமா? நாங்க உங்க எதிர்க்க நிக்கிறாரு, அவரே மூக முடிந்தாரு. அப்ப நான் 6 மணில இருந்து இங்க உட்காந்துக்கிறேன். அப்ப எனக்கு எவ்வளவு நாத்து அடிக்கும் நம்மளுக்கு? அத்தவங்களை ஏமாத்தி ஆனா சம்பாதிக்கலாம். எனக்கு அந்த மச்சாச்சு கேட்கல. சரி, இங்க நாம உட்காந்து பிய கழுவிட்டு கூட நம்ம பண்ண போகலாம், கழுவி போயிடும் அப்படின்னு இங்க வந்தா இங்க அதிக மேல வீடு. செந்தில்குமார் என் பேரு, சரிங்களா? எங்க சூப்பர்வைசர் வந்து பூபால், அவரு கரெக்டா மெயின்டைன் பண்ணுங்க, இந்த மாதிரி பண்ணுங்க, அந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்றாரு. அதுக்கேத்த மாதிரி எல்லாமே வாங்கி கொடுக்குறாரு எங்க கிட்ட. நாங்களும் யூஸ் பண்ணி தான் இருக்கிறோம், ஏன்னா எங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. அவர் வாங்கி கொடுக்குற மருந்துக்கு உள்ள பெனாயிலு ஆசிட்டு அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியல எங்களால. ஏன்னா ஒரு ஆள் 2 பேர் போனா நாங்க வந்து ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி எதனா பண்ணி கிளீன் பண்ணலாம், சரிங்களா? எதுவுமே கிடையாது. வரவங்க மண்ணிலேருந்து வராங்க, என்னன்றாங்க எங்களுக்கு கட்டி வச்சாங்க, நாங்கள் அப்படி தான் பண்ணுவோம் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த பி முகத்தில் நாங்கள் தான் கைவிட்டு இந்த வேலை செய்கிறோம். போலீஸ்காரே வந்து கேட்குறாங்க, வாயை வச்சிருவேன் பல்ல வச்சிருவேன்ட்டு. வேற யாரும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறாங்க, போலீஸ் கேட்குறாங்க வாயை வச்சிருவேன் மண்டி சரி. இன்னத்துக்கு நாங்கள் அவ்வளோ காலமாக அழிச்சிடறோம். 100 பேரில் 2000 பேர் வராங்க. 100 பேர் இருந்தாலும் பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுலாம். 2000 பேர் வராங்க அந்த இடத்துல. அவங்க என்ன சொல்றாங்க, சம்பளம் கொடுக்குறாங்க. என்ன கழுவு கொடுக்குறாங்க கவர்மெண்ட்ல ஒண்ணு சம்பளம் கழுவு. அப்ப இவங்க மண்ணோட போறதே நாங்க அச்சுக்கிச்சுன்னா அந்த பி மூத்ததுல கையை விட்டு அதுல சாப்பிட முடியுமா? நாங்க ஒரு நாளைக்கு 3-4 வாட்டி 3-4 வாட்டி கழுவுறோம் பாத்ரூம், சரிங்களா? ஒரு ஆள் 2 பேர் போனாலும் ஒரு என்ன சொல்றது, காலையில கழுவுறது 1 வாட்டி கழுவிட்டா அதோட நைட்டு கழுவுறது அப்படி கிடையாது. இது அடிக்கடிக்கு வந்து சுத்தம் பண்ணி இருக்கணும். சில பேர் என்ன சுத்தம் இல்லை, நாத்து அடிக்குது, நாங்கள் என்ன பண்ண முடியாது? அதுக்கு நாங்களே எவ்வளோ தான் கழுவ முடியும் சொல்லுங்க. போகலாம், 4 மனுஷன் நான் இங்கே தானே உட்காந்துக்கிறேன். அதோ அச்சின் போது தெரியுங்களா எங்கே அச்சின்னு வருது தண்ணி, இந்த தான் உட்காந்துக்கிறோம். அந்த நாற்று நாங்களாம் போட்டுனா வரோம், அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும்? நாங்கள் வேலை செய்கிறோம், சம்பளம் கொடுல, சம்பளம் கொடுல, நீ தான் க்ளீன் பண்ணி ஆகணும்னா என்ன பண்ண முடியும்? 7000 ரூபாங்க அது தெரிலங்க. அதான் நான் உண்மையாக சொல்லணும், நான் உங்கள்கிட்ட போய் மச்சியாக பேசுகிறேன், நீங்கள் யார்ட்ட வேணா கேளுங்க. போயிட்டு கால் மத்தியானம் வந்து காலையில் 6 மணிலேருந்து 2 மணி வேலை செஞ்சால் 7000 ரூபா, 2 மணிலேருந்து 10 மணி வேலை செஞ்சால் 7000 ரூபா ஒரு ஆளுக்கு சம்பளம், சரிங்களா? அதுதான் நடக்குது இங்கே. இங்கே வந்து பேசும்போது மண்ணோட உள்ளே போகாத குளிக்காதன்னா அதை நான் குளிச்சுட்டு வருவேன், நீ என்ன பண்ணுற பண்ணிட்டுமா, நீ துணி எடுத்துலேருந்து வெளியே துணியை மாற்றுமான்றான். அதை போய் ஒரு ஆள் கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு நேற்று தான் வந்து கேட்குறாங்க, ஒரு லேடிஸ்ட போலீஸ் தான் கேட்குறது, வாயிலாம் வச்சுரை போ அப்படி. நாங்கள் நேராக ஸ்டேஷனுக்கு போயிடுறாங்க, ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணி எனக்கு சம்பளம் கொடுக்கல. போலீஸ் வந்தால் அவங்க என்ன கேட்குறாங்க, அவங்க நியாயமாக கேட்குறாங்க, அவங்க சம்பளம் கொடு. ஆமாம், நம்ம நானே கம்ப்ளைண்ட் பண்ணாலும் அதான் கேட்பாங்க அவங்க, அது மேலே தப்பு கிடையாது. இல்லை கேவலமாக நினைக்கிறாங்க. இப்போ ஆட்டோ ஓட்டுறேன், ஆட்டோ ஓட்டுறேன் டிரைவருண்ணா, ஆட்டோ டிரைவரு சம்பாதிப்பேன். சரிங்க, ஆள் இல்லையே நம்மள ஒரு இதாக சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு கிளீன் பண்ணால் நம்மளுக்கு ஏதோ இந்த பாவம் பண்ணிடுறோம், இதில் வந்து கழுவி போயிடும். அதெல்லாம் நான் வரேன் தர உனக்கு. வீட்லையா 4 பொண்ணு ஒரு பையன், அதுதான் இது கேட்டா என்னன்றாங்க, பிரி தானே போட்டுக்குது, பிரி தானே போட்டுக்குது, கேஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுறோம், போலீஸ் வந்து விட்டு வராங்க. போலீஸ்காரன் வந்து என்ன காரன், உன் மேலே எப்பாரு போகிறவோ யார் இது வரைக்கும் பார்த்துட்டு நல்லா வேலை செய்யுங்க இவ்வளோ வேலை செய்யணுமா சொன்னதே கிடையாது. வரது அவங்க வீட்டில் பண்ணுறாங்க பார்த்தியா, துணி அவுத்து போகிறது லேடிஸு
சொல்லி அனுப்புவாங்க. லேடிஸ் சொல்கிறாங்க, அந்த இடத்துல உட்காந்து லேடிஸ் சொல்கிறாங்கம்மா, துணி தான் டஸ்ட்பினில் போட்டுமாமான்னு, அந்த காவலையே போட்டு கம்முனு போய் வந்துடுவாங்க. நீங்கள் சாப்பிட்றதுல எங்க இங்கே தானே உட்காந்து சாப்பிடுவோம், அதை உட்காந்துக்கிறாருல அவர், அங்கே தான் உட்காந்து சாப்பிடுவோம். சாப்பாடுலாம் வீட்டில் செஞ்சு எடுத்துன்னு வந்துடுவாங்க, அப்படி இல்லையா வீட்டில் செய்யணும்னா கடையில் வாங்கி நீங்கள் உட்காந்து சாப்பிடுவோம். அது ஆட்டோ போட்டுறது, ஆட்டோ ஓட்டுவோண்ணா, நம்மளுக்கு அத்துல ஏமாற்றி ஆனால் சம்பாதிக்கலாம், எப்படி வேணால் சம்பாதிக்கலாம், எனக்கு அந்த மச்சாச்சு கேட்கல. சரி இங்கேனா உட்காந்து பீயை கழிட்டு கூட நம்ம பண்ண போகலாம், கழுவி போய்டும் அப்படின்னு வச்சு இங்கே வந்தோம். இங்கே அதுக்கு மேலே வீடு என்னத்துக்கு தரணும், ஏதுக்கு தரணும், போலீஸ் நான் ரிப்போர்ட் பண்ணுறேன். நான் குத்தாம வாங்கிட்டு போயிடுவாங்க. கேட்டானா, இல்லைப்பா 500 ரூபா ஆகுது, 1000 ரூபா ஆகுது, 2000 ரூபா ஆகுது, சில்லறை இல்லை. சரி போனா அவட போய் நம்ம எதுவும் சண்டை போட முடியாது. இருந்தால் சில பேர் சும்மாலாம் சொல்லக்கூடாது. மனுவே அதையும் பட்ட ஒரு ஒரு டைமு ஒன்றும் இல்லை, கழிவுனா ஒருத்தர் வந்தார் பாத்ரூமுக்கு, நான் தவிர இல்லைப்பா அவங்க லேட்டாகும் அப்படின்னு, ஒரு ஆள் வந்து 500 ரூபா கையில் கொடுத்துட்டுண்ணா வயிற்றுக்கு சாப்பிடுண்ணா கொச்சி கழியும் 500 ரூபா கொடுத்துட்டு போகிறாரு. சின்ன பையன்தான், ஒரு 500 ரூபா எடுத்து என் கையில் கொடுத்துட்டுண்ணா சாப்பிடுங்க, வயிற்றுக்கு போய் சாப்பிடுங்கண்ணா, ஃபஸ்ட்டு சாப்பிட்டு வந்து வேலை பாருங்க. ஃபஸ்ட்டு கேட்டால் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அவருக்கு என்ன தெரியுதுன்னு தெரியல, அவர் 500 ரூபா எத்தனை வேலை கொடுத்து போகிறாரு. சம்பளம் கட்டாக வந்துடும், சம்பளம்லாம் எந்த குறையும் கிடையாது. அதுதான் வேலை செய்கிற பொறுத்துக்கு இது, வேலை செய்கிற பொறுத்துக்கு இது. இங்கே என்ன வேணும் இல்லை, டெய்லி அந்த இடத்துல தண்ணி ஏற்றுனாங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது, யாருக்குமே யாருமே கேட்க மாட்டாங்க. ஏன்னா கடைகாரெல்லாம் திட்டுறாங்க, வேவரம் மாட்டி நாற்று அடிக்குது, கடைகாரெல்லாம் திட்டுறாங்க. அப்பாவும் அந்த அளவு சும்மா சொல்ல, சூப்பர் அரசு சும்மா சொல்லக்கூடாது, அவரும் வந்து பண்ணுறாங்க. அந்த கவர்மெண்ட் பிரச்சனை உங்களுக்கே தெரியும், அதை நம்ம வந்து வாயத்தை வந்து சொல்லக்கூடாது. ஏன்னா ஒரு ஆள் போட்டு ஒரு ஆள் கொத்து அந்த மாதிரி பொழப்பு பொழிக்க தேவை நம்மளுக்கு. எங்கள் வேலைக்கு நாங்கள் பார்த்துன்னு இருக்கிறோம், ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி நாங்கள் சரி போ. அதுதான் சொல்லிட்டேனே, டெய்லியே ஒரு நாள் வண்டி எடுத்தா இந்த இடத்துல நாற்று அடிக்காது. நீங்கள் அவரே மூக்க முடிந்தார், உள்ளரம் பக்கத்தில் உங்கள் எதிர்க்க நிற்கிறாரு, அவரே மூக முடிந்தார். அப்போ நான் உள்ள நான் 6 மணிலேருந்து இங்கே உட்காந்துக்கிறேன், அப்போ எனக்கு எவ்வளோ நாற்று அடிக்கும், நான் என்ன பண்ண முடியும்? நம்மளுக்கு இது குச்சா தான் அந்த நாற்றுல உட்கார முடியும், எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். நான் ஒன்றும் இதில் ஒன்றும் தப்பு கிடையாது, நான் கஷ்டப்படுறேன், நான் குடிக்கிறேன் சரியா, யார்ட்டா அச்சு பண்ணுங்களேன், எதுவுமே பண்ணலையா, இதுக்கு பிஏ கழுவுறேன் கேட்குறேன், கொடுக்குறாங்க, சில பேர் கொடுக்க மாட்டாங்க. கேட்டால் நான் என்ன இது என்ன பெரிய பாத்ரூம்ன்றாங்க. சரி பரவாயில்ல, அது கூட ஒன்றும் எனக்கு பிரச்சனை கிடையாது, குத்தா கூட கூடாடிப்போ என்ன, நீங்கள் போன என்னை விட்டு நீங்கள் போவேன், அங்கே போய் ஒரு 10 ரூபா யார்ட்டுனா செல்லு போட்டு போயிடுவேன், அது உன் கண்ணுக்கு தெரியாது. கொடுக்குறவங்களுக்கும் வந்து நான் மெரினா பீச்சு ஸ்விம்மிங் பூல், ஸ்விம்மிங் பூல் பின்னாடி பாத்ரூம் இருக்குது சரிங்களா, ஸ்விம்மிங் பூல் பின்னாடி பாத்ரூமு, என் பேர் செந்தில் குமார், நான் இந்த இடத்துல வேலை செய்கிறேன்.